கர்த்தருடைய வஸ்திரத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் ஐந்தாவது வார்த்தையாக இயேசு சிலுவையில் பொழிந்ததிலிருந்தான ஐந்தாவது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக சில நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் கொள்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தை கர்த்தாவே தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் தியானிக்க போகிறோம். நீ எங்கள் பாயா இருந்து பேசும்படியாக இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜெயனால கர்த்தாவே. நாம் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று முன்னதாகவே சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாகவே ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. எங்கெங்கயோ நான் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே நிறைவேறுது அப்படிங்கிற அந்த வேத வாக்கியம் சொல்லப்பட்டதை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இதே பசங்கத்தை நம்ம பாஸ்டர் வந்து பேசும்போதும் இந்த வார்த்தையை சொன்னாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் அவைகளே. முன்னதாகவே அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அங்கங்க நிறைவேறு, அதுதான் வந்து நமக்கு சாட்சி கொடுக்குது. இந்த வார்த்தைகளை நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் சாட்சி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம், எப்பெல்லாம் சாட்சி கொடுக்கப்பட்டது, அது எப்போ நிறைவேறுச்சு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து தாகமாக இருக்கிறேங்கிறதான வார்த்தையை நாம் கேட்டோம். அவருக்கு எதனால் அவருக்கு தாகம் ஏற்பட்டது என்று நமக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும் தாகம் நமக்கு எப்போ வரப்படும். ஏதாவது உடம்புல வந்து நமக்கு சோர்ந்து போயோ, இல்லாட்ட பலன் இல்லாமல் இருக்கும்போதோ, இல்லாட்ட வெயிலில் இருக்கும்போதோ, களைச்சி போயிருக்கும்போதோ நமக்கு வந்து தாகம் ஏற்படும். ஒரு டம்ளர் தண்ணி கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, கொஞ்சம் பலன் உண்டான மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது ஏதாவது ஜூஸ், ஏதாவது இந்த வெயில் இந்த கோடை காலத்தில் நம்ம எங்கேயாவது ஜூஸ் கிடைக்குமா, இல்லாட்டா அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம இயங்குவோம். ஒரு மனுஷன் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி வந்து எதுக்காக அவருக்கு தாகம் ஏற்பட்டது, அவருக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் காணப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் சிலுவையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொங்கியிருக்கிறார். அவருக்கு வந்து உடம்புல இருக்க அதுக்கு முன்னதாகவே முதல் நாள் ஃபுல்லுமே அவருக்கு தூக்கமே இல்லை. நைட்டு ஃபுல்லாக அந்த கெஷப்பணி தோட்டத்தில் ஜெபிக்கிறாரு, அவருக்கு தூக்கமே இல்லாமல் இருந்தது. அடுத்த நாளும் அவர் ஒவ்வொருத்தர் நம்ம பாஸ்டர் சொன்னபடி ஒவ்வொரு இடத்துலையா கூட்டி கூட்டி செய்கிறாங்க, கொண்டு போய் விடுறாங்க. அவருக்கு ரெஸ்ட்டுங்கிறதே எங்குமே இல்லை, ஃபுல்லுமே அவருக்கு வந்து டயர்டாக தான் இருக்குது. உடம்புல ஒரு சுற்றம் பலனுமே இல்லாதபடிக்கு அவருக்கு களைப்பு இருந்தாலும் கூட பரவாயில்ல. அவர் எப்படி சொல்கிறது, அவருக்கு அவரை சிலுவையில் அடையப்படுறதுக்கு முன்னாடியே அவருக்கு அவ்வளோ அடியில் அடிக்கப்பட்டார். அது மூலமாக அவருல இருந்ததான ரத்தம்லாம் அவர்கிட்ட வெளியே போயிடுச்சு, அவர்கிட்ட ஒரு பலனுமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அவருக்கு அவருடைய நாவு, அவருடைய தொண்டையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது வாசிக்கலாம். சங்கீதம் 22:15 வாசிக்கலாம். அப்படியே அவர் அந்த சூழ்நிலையில் கடந்து போனதுனால தான் அவருக்கு அவ்வளோ தாகமான ஏற்பட்டிருக்கு. இது
அதாவது எத்தனை பேர் தாகமா இருந்திருக்காங்க அந்த தாகத்துக்கெல்லாம் அவருக்கு தீர்க்க வல்லவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ இதுக்கு முந்தின வார்த்தைகளே நம்ம பார்த்தோம். ஆகாருடைய காரியத்துல நம்ம பார்த்தோம், ஆகார் தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் ஒரு துருத்தி நிறைய தண்ணியை மட்டும் எடுத்துக்கொண்டு மனாந்திரத்துல அலைந்து திரிஞ்சதுல அவன் வந்து கலைச்சு போயிடான். தன் பிள்ளை வந்து அந்த வெயிலையும் கண்டிப்பா செத்துருமோ அப்படிங்கிறத அதை கூட தன் காண அதை கண்ணால காண முடியாதுன்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி சத்தம் விட்டு கூப்பிடுறான். அந்த நேரத்தில் தேவன் அவனுக்கு சத்தத்தை கேட்டு அவருக்கு ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆதியாகம புஸ்தகம் 21 அதிகாரத்துல 15-19 வரைக்கும் வாசிச்சோம்னா நமக்கு அதை நம்ம காண முடியும். என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த காடி வந்து கசப்பா இருந்தாலும்
அது வந்து அவருக்கு ஸ்ட்ரெngth கொடுத்துருக்கும் அந்த இது அந்த கசப்பு தான் அதுவே தன்ன முன்னாடி அந்த கடக்காலன் எப்படி இருக்கும்ங்கறத அவர் முன்னமே அறிஞ்சிருக்கிறார் அது வந்து கசப்பா இருக்கும் ஆனால் அது ஒரு பலனை கொடுத்துருக்கும் ஆனா அத கூட அவர் வாங்குறதுக்கு மறுக்கிறார் எதுக்காக அப்படினா நம்ம செஞ்ச பாவமோ நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில அவர் அடிக்கப்படுறார் அந்த நேரத்துக்குள்ள அத வந்து ஏற்றுக்கொள்கிறார் அந்த கஷ்டத்தை தனக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிறார் அதை குடிச்சு தனக்கு இன்னும் கொஞ்சம் பலன் உண்டாகணும் அவருக்கு எடுத்துக்கொள்ளல அந்த கசப்பை வாங்க மறுக்கிறார் அந்த அந்த கஷ்டங்களை அந்த வியாபாரத்தை சகிக்கிறதுக்காக அவர் வந்து அந்த காடியை கூட குடிக்கிறதுக்கு அவர் மறுக்கிறாருங்க வேதத்துல வேத பண்டிதர்கள் நிறைய பேர் சொல்றாங்க அது மாத்திரம் இல்லாம இன்னொரு வந்து அவருக்கு அவருக்கு என்ன மாதிரியான தாகங்கள் தான் இருந்தது அப்படிங்கறத நம்ம ஒரு சில கதைகளை சிறு நிமிடத்தில் பார்த்து முடிக்கலாம் இந்த வாஞ்சிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் 4 8 வசனத்துல நம்ம வாசிக்கலாம் ஒரு சமாரிய ஸ்திரீட்ட போய் ஆண்டருக்கு வந்து இது இந்த தாகத்துக்கு முன்னதாகவும் இதுக்கு முன்னாலேயும் ஒரு தாகம் ஏற்பட்டிருக்கு அது என்ன தாகமா இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அங்கேயே போய் ஒரு சமாரிய ஸ்திரீட்ட போயிட்டு எனக்கு ஒரு தாகத்துக்கு தா என்று சொல்றாரு தண்ணீர் தண்ணி தா என்று கேட்கிறாரு அப்போ வந்து யூதர்கள் வந்து சமாரியரோட உடம்பிட்டு இருக்க மாட்டாங்க ஆனாலும் அவங்க வந்து என்ன தண்ணி கேட்ட உடனே அவன் எல்லாத்தையும் நிறைய காரியங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு ஆண்டு எல்லா காரியத்தையுமே புட்டு புட்டா வைக்கிறாரு என்னென்ன காரியம் என்னென்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே விலாவரியா சொன்ன உடனே அவளுக்கே ஆச்சரியம் உண்டாகுது உடனே அந்த ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களையுமே கூட்டி கொண்டு அங்க வந்தாரு அங்க வந்து அவருடைய தாகம் என்னவா இருந்துச்சுன்னா ஆத்ம தாகமா இருந்தது அவர் நினைச்சிருந்தா அந்த நேரத்துல அவருக்கு வந்து அதுல ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு தண்ணீர் குடிக்கிறவன் நான் கொடுக்கும் தண்ணி குடிக்கிறவன் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகுது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் குடிக்கிற ஜீவ நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் மத்த நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாம் அடுத்த நிமிஷம் கொஞ்ச நேரத்துல அந்த தவிப்பு போனதுக்கு அப்புறம் திரும்பியும் தாகம் உண்டாகும் ஆனா அவருடைய நம்ம தண்ணி குடிச்ச அவர் குடித்த தண்ணியை நம்ம குடிச்சதா ஒரு காலம் தாகம் உண்டாகாது எப்போதும் அது வந்து ஜீவ தண்ணீரா இருக்கிறது என்று பார்க்கிறோம் அது போல சங்கீதம் 42:2 வசனத்தை நம்ம வாசித்தோமானால் சங்கீதக்காரர் இவ்வாறாக சொல்கிறார் என் ஆத்மா எப்படி இருக்கான் தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது எப்படி அவர் மேலதான் தாகமா இருக்கு இதுக்கு முன்னதாக வார்த்தை அவர் என்ன பார்த்த பொருந்தார நம்ம கேட்டோம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார் அப்ப வந்து அவருக்கு ஒரு நிமிஷம் அவருடைய முகம் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட போது அவர் இந்த வார்த்தையை சொல்றார் இப்போ வந்து நான் எப்போ வந்து என்னுடைய பிதாவின் இடத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிறதான ஒரு தவிப்பு ஒரு தாகம் நம்ம 7 பூக்களை பிடிச்சு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் மன்னிப்பு 2 ரட்சிப்பு 3 பராமரிப்புன்னு பார்த்தோம் 4 அங்கலாய்ப்பு இப்ப 5 என்னது தவிப்பு அவர் வந்து தவிக்கிறார் தன் பிதாவன் எடுத்து போறதுக்கு அவர் மேல அவருடைய ஆத்மா எப்படி இருக்கு ஜீவன் உள்ள தேவன் மேல தாகமா இருக்கிறது அப்படிப்பட்டதான தவிப்பு நமக்குள்ளேயும் வர வேண்டும் நம்ம எப்பொழுதும் ஆண்டோர் மேலேயே தாகமா இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஆத்ம தாகம் உள்ளவர்களாய் ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல அவர்களை கூட்டி சேர்க்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும் அதுக்காக நம்ம தாகம் உள்ளவர்களாய் இருக்கும் இதை குறித்து தான் பக்தன் பாடுகிறார் தாகம் உள்ளவமே தண்ணீரை ஊற்றுவேன் சபை போதவர்களுக்கும்
சபை விசுவாசிகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.